நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க மாமா, உட்காருங்க. நான் ஒன்னும் உட்கார வரல. சுபாவுக்கு கல்யாணம் எனக்கு போன் வருது. ஒருத்திக்கு எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணுவீங்க? அப்போ அசோகாவ புருஷன் இல்லையா? இவ யாரு இப்போ ஒருத்தன்? உங்ககிட்ட தானே கேட்கிறேன், பதில் சொல்ல முடியாதா? எனக்கு புரியல, என்ன நடக்குது இந்த வீட்டுல? இதை கேட்க நீங்க யாருன்னு கேட்க போறீங்களா? நான் கேட்பேன். எல்லாம் என் பேத்திங்க, அவங்களுக்கு ஒன்னதான் நான் கேட்பேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அசோக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதான் இப்போ வேற கல்யாணம். டைவர்ஸ்? கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு இவ டைவர்ஸ் பண்றதுக்கு? அசோக பிடிச்சதான கல்யாணம் பண்ணிட்டா? இப்ப பிடிக்கலன்னு சொல்றாங்க, நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்ய முடியுமா? நல்ல கேள்வி. அது இப்படிதான் கேட்கணும். உள்ள என்ன சொன்னாலும் ஆடுவீங்களா? எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்ல தெரியாதா? என் பொண்ணு உயிரோடு இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பாளா? பொண்ணுங்களை வளர்க்கற லட்சணம் இதானா? மகாவுக்கு எவனையோ பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணி அவ ஓடி போய் அப்புறம் அவசர அவசரமா உங்க அக்கா பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அவளும் இப்ப வீட்டுல இல்ல, ஜனனி எங்க போனானே தெரியல. அதெல்லாம் விடுங்க. சுபாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணா என்ன அர்த்தம்? ரெண்டு வருஷத்துல ரெண்டு கல்யாணம் பண்ணா ஊருக்குள்ள காரி துப்புவாங்க. இவளுக்கு அந்த பையன் அசோக்குக்கும் சரி வரலன்னா பேசி சரி பண்ணி சேர்த்து வச்சிருக்கணும். அதான் நல்ல அப்ப செய்யற வேலை. அதை விட்டுட்டு இவ வேண்டாம்னு சொல்லுவாளா, இவர் கேட்பாரா? இவ வேற எவனையும் கட்டிக்கிறேன் சொல்லுவாளா? இவர் தலைய தலைய ஆட்டுவாரா? இதெல்லாம் ஒரு நல்ல அப்பம் செய்யற வேலையாயாது. என் பொண்ணு எங்கிருந்தோ இதையெல்லாம் பார்த்து கண்ணீர் வடிப்பா. அவ செத்து நிம்மதி இல்ல உங்களால. தாத்தா, நான் தானே தப்பு பண்ண, அப்பா என்ன பண்ணுவாரு? நீ பேசாத. உங்ககிட்ட நானோ பாட்டியோ பேசுறதா இல்ல, வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திக்கிறீங்க. வீட்டுல பிள்ளைங்களுக்கு புத்தி கட்டு போனா சொல்லி திருத்துறதா பெரியவங்க வேலை. பிள்ளைங்க சொல்றதுக்கெல்லாம் கூட சேர்ந்து ஆடுறதுக்கு இல்ல. நான் அன்னைக்கு வந்தப்போ இந்த விஷயத்தை ஏன் யாருங்கிட்ட சொல்லல? வீட்டாளுங்கிட்ட சொல்ல அசிங்கமா இருந்தா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்ல போறீங்க? விஷயம் கேட்டதுல இருந்து உங்க பாட்டி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சதுதான் நான் தான் மனசு கேட்காம இங்க வந்தேன். என் மகளை தான் சந்தோஷமா இருக்க விடாம கல்யாணம் பண்ண 10 வருஷத்துல மேல அனுப்பி வச்சிட்டீங்க. இப்ப பிள்ளைங்க வாழ்க்கையை நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இல்லை. நல்ல புருஷனா தான் இருக்க முடியல, நல்ல அப்பனா கூடவா இருக்க முடியாது. இப்படி எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு எடுத்துட்டு அப்புறம் பிள்ளைய கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்பட போறீங்களா? நான் ஒருத்தன் சும்மா கத்தி என்ன பிரயோஜனம்? எல்லாம் உங்க இஷ்டப்படி தானே நடக்குது. சுச்சி எங்க? மேல ரூம்ல. சாரிப்பா, சாரிப்பா, நான் பண்ண தப்புக்கெல்லாம் தாத்தா உங்களை திட்டிட்டு போறாரு. அவர் சொல்றது சரிதானமா? எனக்கு தான் உங்களை எல்லாம் வளர்க்க தெரியல. தப்பு என் மேலதான், எல்லா தப்பும் என் மேலதான்.
விக்கி, சுபா, என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? சர்ப்ரைஸா இருக்கு. இன்விடேஷன் கொடுத்து போலாம்னு வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. பாரதி இல்லையா? ஐயோ, என்கிட்டயும் சாவி இல்லையே. பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் ரெண்டு பேரும் இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டு வந்து இன்விடேஷன் தரோம். சுபா கல்யாணத்துக்கு நான் தான் எல்லாருக்கும் இன்விடேஷன் தரணும். எனக்கு நீங்க கொண்டு வந்து தரீங்களா? காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு ஒரே டயர்டு. மீதி இன்விடேஷன் மட்டும் நீங்க கொடுக்குறேன்னு சொல்லுங்க, சந்தோஷமா நான் இப்படியே படுத்துருவேன். அவ்வளோ டயர்டா? செம்ம டயர்டுங்க. எல்லாரையும் நேரில் இன்வைட் பண்ணலான்னு பார்த்தா முடியாது போலியே. அம்மா, ஏன் சுபா வர மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே, வந்ததுல இருந்து பேசவே இல்லையே. நீ அதான் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களே. இல்லையே, கல்யாண பொண்ணோட சந்தோஷம் முகத்திலே காணும். இங்கமே வெயில சுருண்டுச்சு, மான் என்ன செய்யும் பாவம். இது வேறையா? சுபா, வினோத்திட்டுக்கு வரதா சொல்லிருக்கோம்ல, போலாமா? உடனே கிளம்பணுமா? பாரதி வந்துருவான், நான் வேணா ஃபோன் பண்ணவா? இல்ல, டைம் ஆயிடும், வரோன்னு அவன்ட்டையும் சொல்லிட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருப்பான். விக்கி, நான் வரல, ப்ளீஸ் நீ மட்டும் போயிட்டு வரியா? என்ன சுபா, ரெண்டு பேரும் வரதால சொல்லியிருக்கோம். ரொம்ப டயர்டா இருக்க, நீ மட்டும் போயிட்டு வாயே. ஓகே, நீ வேணா வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். வரங்க. என்னாச்சுடி? வந்ததுல இருந்தே பாக்குறேன், நீ சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? என்ன விளையாடாத சுபா, சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நினைச்சதே தப்பு, அவனை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மகா. சுபா, ஒரே வீட்டுல நீயும் அசோக்கும் இருக்கிறதால உனக்கு அப்படி தோணும். கல்யாணம் ஆகி விக்கி வீட்டுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடும். இல்ல மகா, எதுவும் சரியா போகாது. இங்க பாரு, எனக்கு விக்கிய ரொம்ப பிடிக்கும், ஆனா அவனை ஹஸ்பண்டா வச்சு என்னால யோசிக்கவே முடியல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? இனி எப்படி? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு, இன்விடேஷன் அடிச்சாச்சு, ஊரெல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் யோசிச்சுட்டேன், ஆனா என்னால இந்த கல்யாணத்துக்கு கன்வின்ஸ் ஆகவே முடியல. என்ன சொல்றதுன்னே தெரியல சுபா. இப்ப போய் என்ன பண்றது? யார்கிட்ட பேசுறது? விக்கி எவ்வளவு சந்தோஷமா இன்விடேஷன் கொடுக்க போறாருன்னு பார்த்தல்ல? அப்பா இதை கேட்டா எப்படி? இதெல்லாம் யோசிச்சுதான் நான் பேச முடியாம இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது மகா, அப்படி நடந்தாலும் நாங்க சந்தோஷமா இருக்க முடியாது, விக்கியோட லைஃப் நரகமாயிடும். எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்றது கரெக்டா மகா, நான் விக்கி கிட்ட பேசிடுற, ஆனா பாவம் இல்ல அவ ரொம்ப அப்செட் ஆயிடுவான். என்னால எல்லாருக்குமே கஷ்டம், எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப போய் சொன்னா என்ன நடக்கும்னு யோசிக்கவே முடியல மகா. இனியாவது எதை பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, எல்லாத்துக்கும் அவசரப்படாத.
சுபா, சுபா சாரி சுபா, லேட் ஆயிருச்சா? இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வினோத பாக்க போயிட்டு எங்க சீக்கிரம் வர முடியுது? பேசிட்டே இருக்கான். நம்ம கல்யாணத்துக்கு நம்மளை விட அவன் தான் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கான். ரிசப்ஷன்ல அவன் சொல்ற மாதிரி தான் எனக்கு மேக்கப்பான். கல்யாணத்துக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரே அலம்பல் தான். காலேஜ் படிக்கும் போதே என் கல்யாணத்தை பத்தி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அதான் அப்படியே டைம் ஆயிடுச்சு. விஸ்வா வேற அங்கதான் இருந்தான். நல்ல வேலை அவன் வீட்டுக்கு தனியா போய் இன்விடேஷன் வைக்கிற வேலை மிச்சம். சரி சுபா, அப்ப கிளம்பலாமா? உனக்கு சீக்கிரம் வந்து வீட்டுக்கு போகணுமா? ஏன் போகணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லு. பெருசா வேலை ஒன்றும் இல்ல. அப்போ படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாமா? இன்னிக்கா? ஆமா ப்ளீஸ் விக்கி, இன்னைக்கு வேணாமே. ஏன்? மூட் இல்ல. சரி அப்போ ஓகே. சரிங்க, நாங்கள் கிளம்புறோம். பாரதி இருக்கும்போது ஃபோன் பண்ணி வந்துட்டு இன்விடேஷன் தரும். சரியா? வரோங்க, போலாம் சுபா. பண்ணாதீங்க. இப்படியே நம்ம நாலு பேரும் அப்படியே ஒண்டி புள்ளியாவே இருந்துருவோம். ஆமா அதுதான் சரி. சரியா? நமக்கு விதிச்சது அவ்வளவுதான். நீங்க ஏன் அப்படி யோசிக்கணும்? வர நீ எங்களை நல்லா கூட பாத்துக்கலாம்ல. ஒருவேளை உங்களை சரியா பாத்துக்கலன்னா? ஆமா, இப்பதான் நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். சந்திரன் இப்பதான் பிறந்திருக்கான். இவன் இன்னும் பிறக்கவே இல்ல. ஏன நீங்க வேற, எனக்கு 10 வயசா இருக்கும் போது நீங்க சொன்ன டைலாக் ஓகேண்ணே. Now I have completed 26 years. என் கூட 10th படிச்ச ராஜேஷ்க்கு அடுத்த வாரம் கல்யாணம்னா? ஏண்டா ஏன் நீ வேற ஏங்குற? அப்பளம் எல்லாம் கடைசியில தான், அவசரப்படாத. அவருக்கு அடுத்து தம்பிங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். ஒரே மாதிரி வேலை, சமையல், சாப்பாடு. லைஃப் ரொம்ப போர் அடிச்சிருச்சுனே. எனக்கும் தாண்டா. ஏண்டா நாம எங்கயாவது வெளியே போயிட்டு வந்தா என்ன? அட நீங்க எப்பயுமே இப்படித்தானே, ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே டைவர்ட் பண்ணுவீங்க. போகணே. அது இல்லடா, நமக்கு விதிக்காததுக்கெல்லாம் நாம ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு விதிக்கலனா ஓகே, எங்களுக்குமா விதிக்கல? பசிக்கு சோறு போட்ட இந்த அண்ணனுக்கு, உங்களுக்கு டிரஸ் வாங்கி கொடுத்த இந்த அண்ணனுக்கு, வேலை கத்து கொடுத்த இந்த அண்ணனுக்கு, உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதாடா. இந்த அண்ணன் உங்களுக்கு செய்வண்டா செய்வேன். சரி அதை விடுங்கடா, வர சனிக்கிழமை நாம எங்கயாவது ஜாலியா வெளியே போயிட்டு வரலாமா? சூப்பர். எங்கனே போறோம்? எங்கன்னு சொல்லுங்கடா, எங்க வேணா போலாம். என்ன ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? காம்பவுண்டுக்கு ஏதாவது குண்டு வைக்க போறீங்களா? காம்பவுண்டுக்குலாம் ஒண்ணு குண்டு வைக்க போல, ஓ நடு தலையில தான் குண்டு வைக்க போல. கொஞ்சம் பாயே மூடுங்க. அது ஒண்ணும் இல்ல சுசிலா, வர சனிக்கிழமை எங்கயாவது ஜாலியா போயிட்டு வரலாம்னு ஒரு யோசனை. பிக்னிக் போறீங்களா? நானும் வரேன். எதுக்கு பறக்குற? அவதான் உன்னை கண்டுக்கவே இல்லல்ல.
முன்னாடி எல்லாம் காம்பவுண்ட்ல எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி பிக்னிக் போவோம். இப்ப போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஹலோ ஹலோ, இது காம்பவுண்ட் ட்ரிப் இல்லமா, ஃபேமிலி ட்ரிப். போனா போதும், உன்னையும் சேர்த்துக்கிறான், வர்றதா இருந்தா வா. பாரதியையும் கூப்பிட்டீங்களா? இதுக்குத்தான் நீ அவ்வளவு பறந்தியா? எலிய லெகின்ஸோட ஓடுதுன்னு இப்ப புரியுதாடா உனக்கு? இது நல்ல ஐடியா. நாம நாலு பேர், சுசீலா ஒண்ணு, அஞ்சு, பாரதி மகா ஏழு, ஏழு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம்டா. பாரதியும் கூப்பிட்டு சுசீலாவையும் கூப்பிட்டு போகாமே இருக்கலாம். டே தம்பி, நமக்கு விதிச்சது அவ்வளவுதான்டா. ரைட்டு விடு. டாய், என்ன பேச்சு, போய் பாரதி மகாவை கூப்பிட்டு போ. சரிண்ணா. வா பாரதி, வர சனிக்கிழமை ஃப்ரீயா நீ? இதுங்கண்ணா, ஃப்ரீயா வேலை இருக்கா அத சொல்லு. இதை விட என்ன பெரிய வேலை, ஃப்ரீ பண்ணிக்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல பாரதி, வர சனிக்கிழமை எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போலான்னு ஒரு பிளான். நீ என்ன சொல்ற? என்னம்மா, உனக்கு வேலை இருக்கா? இல்ல, சாட்டர்டே லீவ் தான். அப்புறம் என்ன, போயிட்டு வந்துருவோம். அண்ணா, என்ன திடீர்னு இந்த பிளான்? இல்லம்மா, முன்னாடி எல்லாம் இப்படி அடிக்கடி சேர்ந்து வெளியே போறதுதான். என்ன சந்தேகமா பாக்குறீங்க? எல்லாரும் போலாம், ஜாலியா இருக்கும். சரி, எங்க போறோம்? இடம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல பாரதி. பாரதி, நீயே சொல்லு எங்க போலாம். என்ன கேடா, நீங்க சொல்லுங்க. மகா, நீ சொல்லு எங்க போலாம். தீம் பார்க் போலாம். ஒன் லெவலுக்கே யோசிக்காத, நாங்க எல்லாம் பெரியவங்க, எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. ஏதாவது பீச் இருக்கிற இடமா இருந்தா நல்லா இருக்கும்ல. மகா, உனக்கு பீச் பிடிக்கும் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. சூப்பர், செம்ம ஐடியா. பீச் ஓகே தானே? ஓகேடா. ஐயா, பீச்ல என்ன இருக்கும்? கல் இருக்கும், மண் இருக்கும், அதுக்கு மேல தண்ணி இருக்கும். என்ன ட்ரை பண்ணியே? ஒண்ணா டேய், சும்மா சண்டை போட்டுருக்காதடா, நீ சும்மா இரு. அப்போ வர சனிக்கிழமை காலையில எல்லாரும் கிளம்புறோம், சரியா? சரிண்ணா. மூணு வேளை சாப்பாடும் தர்மர் பிரதர்ஸ் தான் ரெடி பண்ணுவோம். அதெல்லாம் எதுக்குண்ணா, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். இல்லம்மா, அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதை விட்டுடு. பாரதி, நீ ஒரு வண்டி மட்டும் சொல்லிடுப்பா. சரி, சொல்லிடு. ஓகே, அப்போ ப்ரோக்ராம் டன். ஓகே, இப்போ நீங்க போகலாம். என்ன ஸ்பெஷலா சமைக்கலாம்? பாரதி, இந்த காம்பவுண்டுக்கு வந்தப்புறம் இப்பதான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போறோம்ல. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன வேணாலும் பண்ணுவேன் பாருங்க. என்ன பண்ணுவா? அதான் சொல்லிட்டு போறால, என்ன வேணாலும் பண்ணுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்களாம் பேப்பர் படிக்க கூடாதா? நிம்மதான் படிக்கணுமா? நான் அப்படி ஒண்ணு சொல்ல. அப்புறம் அப்படினா ஒரு பார்வை. பேப்பரை திருப்பி வச்சு படிக்கணும். தலைகீழா படிக்கிறது கஷ்டம் இல்ல? மொக்க பண்ணிட்டாரு அந்த மனுஷன். நாங்களாம் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கவானவா? நான் சொல்லலையே. அப்புறம் நம்ம முறைச்சுன்னுக்குறீங்க, என்ன அர்த்தம்? சார, பாக்கி போயிட்டு வரியா? எங்க வீட்டு கடலாண்டதானே, டெய்லி ஜனங்க வாக்கி வந்து போய் நிகராங்க.
அதெல்லாம் பணக்காரனுங்க செய்யறதுப்பா. அவனுக்கு தான் வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் துண்டு துண்டு தொப்பை வாழ்த்துனுக்குறாங்க. நாமெல்லாம் அப்படியா உழைக்கிற உடம்புல எத்தனை துண்ணாலும் ஜீரணமாயிடும், கள்ள துண்ணாலும் ஒன்றாவாதுல்ல. அப்புறம் அதுக்கு நாம எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கணும் நடக்கணும் நான் சொல்கிறீங்க. அதுலேயும் அந்த காரில் வந்து வாக்கிங் போகணுங்கள மடப்பா சங்கம் ஊட்டாண்ட இருந்தே நடந்து வர வேண்டியதான் நாமனுங்க. என்ன சொல்றது நீங்களும் பீச் ஆண்டதான் வாக்கிங்க காரில் போய் தானா? அப்ப நான் சொன்ன மலைப்பசங்களை லீகலும் ஒருத்தரா? ஆமாம்மா பீச் ஆண்டதான் வாக்கிங் போகணும். எல்லாரும் அங்கே வந்துக்கின்னு காலங்காத்தால கூட்டம் கூட்டமா திருவிழா மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் விச்சுக்கின்னு அங்கே இருக்கிற எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இன்னத்துக்கு இதெல்லாம். ஆமாம் வீட்டை சுற்றி நடந்து வர வேண்டியது தானா? நான் பேசுறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இந்தா இங்கிலீஷ் பேப்பர் நீயே படி. புடின்னா நான் பேசுறது ஏன் உனக்கு பிடிக்கல சொல்லு. இங்கே பாருண்ணா நான் கேட்கறது பதில் சொல்ல. நான் பேசுறது ஏன் உனக்கு பிடிக்கல தெரியுமா? நான் உண்மையை பேசுறேன். ஹலோ வெங்கட்ராமன் சார், என்ன காலையில போனு? எப்ப வரீங்க? ரெஸ்டாரண்ட்ல தான் இருப்பேன். ஆ அங்கே பாப்போம். மாந்துட்டு வச்சிருக்காரியோ? பேட்டதான் இருக்கிறவங்களுக்கு என்னத்துக்கு மாந்துட்டு?